பால்வெள் அமைச்சர் நாசர் தஞ்சை பால் விற்பனை நிலையங்களில் ஆய்வு செய்தார் இதையடுத்து பேசிய அவர் பால் விலையே லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்ததால் அரசுக்கு இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் கொள்முதல் விலையை உயர்த்தும் சூழல் இல்லை என்றார் ஆட்சி வந்து இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க நாலு லட்சம் லிட்டர் கூடியிருக்கும் விற்பனை அதபோடு கொள்முதல் விவசாயிகள் வந்து நாலு லட்சம் கூடி அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா விற்பனை நாலு லட்சம் கூடி இருக்கும் அதுபோல் உபரி பொருட்கள் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உபரி பொருட்கள் இருக்குது உருளாதாரி ஆய்வு நடத்திட்டு இருக்கிறோம் அதை குழந்தையை ஆலோசித்து ஒட்டுமொத்தமாக அதை விற்பனை செய் உற்பத்தியைப் பெருக்குவதன் மூலம் விற்பனையை கூட்டுவதன் மூலம் நாங்கள் அந்த இதை சரி பண்ணுவோம்